சமூகத்தினுடைய சொந்தங்களுக்கு வணக்கம். இன்றைய தினமும் மற்றொரு போர் நிலவரம் தொடர்பிலான பதிவின் வாயிலாக சந்தித்திருக்கின்றோம். இந்த பதிவினூடாக நாங்கள் பார்க்க போகின்ற விடயங்களாக, ஹிஸ்புல்லாவிற்கு தொடரும் பேரிழப்பு, பல முக்கிய தலைவர்கள் பலி, நஸ்ரல்லாவின் உடல் மீட்பு, ஹிஸ்புல்லாவின் புதிய தலைவர் இஸ்ரேலியர்களுக்கு கோரியுள்ள செய்தி, லெபனானை அடுத்து ஏமன் மீது இஸ்ரேல் தாக்குதல், 4 ஹவுதி கிளர்ச்சியாளர்கள் பலி, லெபனான் மக்களுக்கு கனடா $10 மில்லியன் மனிதாபிமான உதவி, இவை பற்றித்தான் இந்த பதிவில் பார்க்க இருக்கின்றோம். வாங்க காணொளிக்குள் போகலாம். இஸ்ரேலின் எதிர்பாராத தாக்குதலினால் ஹமாஸ், ஹிஸ்புல்லா போன்ற போராளி குழுக்களின் தலைவர்கள் குறிவைத்து கொலை செய்யப்பட்டு வருகின்றனர். அமெரிக்காவுடன் இணைந்து மிக கவனமாக இஸ்ரேல் திட்டங்களை தீட்டி முக்கிய தலைவர்களை இனங்கண்டு களையெடுத்து வருகின்றது. இவ்வாறு முக்கிய தலைவர்களை அழிப்பதால் சீக்கிரமாக போரினை முடிவுக்கு கொண்டு வரலாம் என இஸ்ரேல் நினைத்து காய்களை நகர்த்தி வருகின்றனர். ஆனால் இஸ்ரேல் எவ்வளவுதான் ஹமாஸிற்குமோ ஹிஸ்புல்லாவிற்குமோ இழப்புகளை கொடுத்தாலும் அவர்கள் சோர்ந்து விடாமல் தொடர்ந்து இஸ்ரேலை எதிர்த்து போராடி வருகின்றனர். ஹிஸ்புல்லா அமைப்பு தனது மூத்த உறுப்பினர்களில் ஒருவர் சனிக்கிழமை இஸ்ரேல் நடத்திய வான்வழி தாக்குதல்களில் கொல்லப்பட்டதை உறுதிப்படுத்தியுள்ளது. ஹிஸ்புல்லாவின் தடுப்பு பாதுகாப்பு சபையின் தலைவரும் அதன் மத்திய குழுவின் முக்கிய உறுப்பினருமான நபில் ஹவுக் நேற்று தமது விமான தாக்குதலில் கொல்லப்பட்டதாக இஸ்ரேல் படைத்துறை முன்னதாக கூறியது. தேவலை கடந்த வெள்ளிக்கிழமை ஹிஸ்புல்லா அமைப்பின் தலைமையகத்தில் ஹசன் நஸ்ரல்லாவை கொன்றபோது பல்வேறு நிலைகளில் உள்ள 20 ஹிஸ்புல்லா தலைவர்களும் உயிரிழந்ததாக இஸ்ரேல் தெரிவித்துள்ளது. அதன்படி அமைப்பின் தெற்கு முன்னணியின் தலைவரான அலி ஹராக்கியும் கொல்லப்பட்டவர்களில் அடங்குவார். அத்துடன் நஸ்ரல்லாவின் பாதுகாப்பு பிரிவின் தலைவரான இப்ராஹிம் ஹுசைன் ஞாயினி மற்றும் நஸ்ரல்லாவின் நீண்டகால நம்பிக்கைக்குரியவர் மற்றும் ஆலோசகர் என்று இஸ்ரேல் படைத்துறை விவரிக்கும் சமீர் தௌவிக் டிப் ஆகியோரையும் கொன்றதாக இஸ்ரேல் படைத்தரப்பு தெரிவித்துள்ளது. ஹிஸ்புல்லாவின் தலைமையகம் பொதுமக்களின் கட்டடங்களுக்கு நடுவில் அமைந்திருந்ததாக இஸ்ரேல் ராணுவம் குறிப்பிட்டுள்ளது. இதேவேளை பெய்ரூட்டில் தெற்கு புறநகர் பகுதியில் வான் தாக்குதல் நடத்தப்பட்ட இடத்திலிருந்து ஹசன் நஸ்ரல்லாவின் உடல் மீட்கப்பட்டுள்ளதாக ரொய்ட்டர் செய்தி நிறுவனம் தெரிவித்துள்ளது. மருத்துவ ஆதாரம் மற்றும் பாதுகாப்பு ஆதாரத்தை மேற்கோள் காட்டி அவரது உடலில் நேரடி காயங்கள் இல்லை என்று ரொய்ட்டர்ஸ் மேலும் தெரிவித்துள்ளது. கடந்த வெள்ளிக்கிழமை லெபனான் தலைநகர் பெய்ரூட்டிற்கு தெற்கே இஸ்ரேல் நடத்திய வான்வெளி தாக்குதலில் ஹிஸ்புல்லா தலைவர் நஸ்ரல்லா கொல்லப்பட்டார். இவ்வாறு ஹிஸ்புல்லா தலைவர் இருக்கும் இடத்தை அறிந்து கொண்டு துல்லியமான தாக்குதலை இஸ்ரேல் எப்படி நடத்தியது என்ற தகவல் தற்போது வெளியாகியுள்ளது. இதன்படி ஈரான் நாட்டை சேர்ந்த தமது உளவாளி அளித்த உறுதியான தகவலை வைத்துக் கொண்டே இஸ்ரேல் இந்த தாக்குதலை நடத்தியுள்ளது. இதன்படி கடந்த 1992 முதல் 32 வருட காலமாக ஹிஸ்புல்லாவின் தலைவராக அந்த அமைப்பை வழிநடத்தி வந்த ஹசன் நஸ்ரல்லா கொல்லப்பட்ட பின்னர் அதன் எதிர்காலமும் அடுத்த கட்ட நகர்வுகளும் எவ்வாறு அமையும் என்ற கேள்வி எழுந்துள்ளது. இஸ்ரேலின் தாக்குதலினால் ஹிஸ்புல்லாவின் தலைவர் நஸ்ரல்லா கொல்லப்பட்டதை தொடர்ந்து ஹிஸ்புல்லாக்கு புதிய தலைவர் நியமிக்கப்பட்டுள்ளார். ஹிஸ்புல்லா அமைப்பின் புதிய தலைவராக ஹாஷேம் ஷஃபிடின் நியமிக்கப்பட்டுள்ளார். இவர் ஹிஸ்புல்லாவின் உச்ச கவுன்சிலின் தலைவராக உள்ளார். 70 வயதான நஜீம் ஹாசிம் ஹிஸ்புல்லாவின் பிரதி தலைவராக உள்ளார். ஹாஷேம் ஷஃபிடின் தலைவரானதை தொடர்ந்து சியோனிஸ்டுகளுக்கு எனது செய்தி, உங்கள் கொண்டாட்டங்கள் நீண்டகாலம் நீடிக்காது என அவர் குறிப்பிட்டதாக சர்வதேச ஊடகங்கள் தகவல் வெளியிட்டுள்ளன. லெபனானில் நடந்த தாக்குதலுக்கு பிறகு இஸ்ரேல் ஞாயிற்றுக்கிழமை ஏமன் மீது ஒரு பாரிய தாக்குதலை தொடங்கியது. இஸ்ரேல் ஹவுதி இலக்குகள் மீது குண்டு வீசி 12 ஜெட் விமானங்கள், மின்னுற்பத்தி நிலையங்கள் மற்றும் ஹோடியா நகர துறைமுகத்தை அழித்தது. இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் ஈரான் ஆதரவு பெற்ற ஹவுதி கிளர்ச்சியாளர்கள் 4 பேர் கொல்லப்பட்டனர். 50 மேற்பட்டோர் படுகாயமடைந்தனர். மறுபுறம் ஞாயிற்றுக்கிழமை லெபனானின் பல நகரங்களில் இஸ்ரேல் ராக்கெட்டுகள் மற்றும் குண்டுகளை வீசியது. இத்தாக்குதலில் ஹிஸ்புல்லா மத்திய கவுன்சிலின் துணைத் தலைவர் நபில் ஹாக் இந்த தாக்குதலில் கொல்லப்பட்டார். ஹமாஸுக்கு எதிரான போர் தொடங்கி 9 மாதங்களுக்கு பிறகு ஜூலை 21 திகதி முதல் முறையாக ஏமனில் பல ஹவுதி கிளர்ச்சியாளர்களின் இலக்குகள் மீது இஸ்ரேல் வான்வழி தாக்குதலை நடத்தியது. ஹவுதி கிளர்ச்சியாளர்கள் ஆக்கிரமித்துள்ள ஹொடைடா துறைமுகம் மற்றும் மின் நிலையத்தை இஸ்ரேல் குறிவைத்ததாக AFP செய்தி நிறுவனம் தெரிவித்துள்ளது. ஹவுதி கிளர்ச்சியாளர்கள் மீது இஸ்ரேல் தாக்குதல் நடத்தி சிறிது நேரத்தில் இஸ்ரேலினுடைய ராணுவ பேச்சாளர் ஒரு
வீடியோவை வெளியிட்டுள்ளார். அதில் ஹவுதிகளினுடைய முக்கிய எண்ணெய் கிடங்குகள், ஆயுத குடோன்கள் போன்ற முக்கிய இடங்களை தாக்கியதாக தெரிவித்துள்ளார். இந்த இடங்களில் இருந்து ஹவுதிகள் இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்துவதற்கு திட்டமிட்டதன் அடிப்படையிலேயே இந்த தாக்குதல் நடைபெற்றதாக தெரிவித்துள்ளது. இதனையடுத்து எரிபொருள் கிடங்கில் பயங்கர தீ விபத்து ஏற்பட்டது. இந்த தாக்குதலில் 3 ஹவுதி கிளர்ச்சியாளர்கள் கொல்லப்பட்டனர், 87 பேர் காயமடைந்தனர். டெல்லவிப் மீதான தாக்குதலுக்கு பதிலடியாக ஏமன் மீது இஸ்ரேல் தாக்குதல் நடத்தியது. முன்னதாக இஸ்ரேலின் டெல்லவிப் நகரில் கடந்த ஜூலை மாதம் 19 தேதி ஹவுதி கிளர்ச்சியாளர்கள் ஆளில்லா விமான தாக்குதல் நடத்தினர். இதில் 50 வயதான இஸ்ரேலியர் ஒருவர் உயிரிழந்தார். அதே நேரத்தில் சுமார் 10 பேர் காயமடைந்தனர். இஸ்ரேல் அனைத்து எதிரிகளையும் சீண்டி பார்த்து வருகின்றது. இதற்குரிய பதிலடி எவ்வாறு இருக்கும் என்பது அனைவரின் எதிர்பார்ப்பாக காணப்படுகின்றது. இஸ்ரேலுக்கும் ஹிஸ்புல்லாவுக்கும் இடையே அதிகரித்து வரும் மோதல்களுக்கு மத்தியில் லெபனானில் உள்ள பொதுமக்களுக்கான மனிதாபிமான உதவிகளுக்காக கனடா $10 மில்லியன் வழங்குவதாக அறிவித்துள்ளது. இந்த புதிய நிதி உதவியை சர்வதேச மேம்பாட்டு அமைச்சர் அகமது ஹுசைன் சனிக்கிழமை அறிவித்தார். இந்த நிதி உணவு, தண்ணீர் மற்றும் அவசர மருத்துவ உதவிகள், குறிப்பாக பாலியல் மற்றும் மகப்பேறு சுகாதார உதவிகளை வழங்க பயன்படும் என்று அவர் தெரிவித்துள்ளார். கனடா வழங்கிய இந்த நிதி ஐநா மத்திய அவசர பதிலளிப்பு நிதியத்தின் $10 மில்லியன் நிதி உதவிக்கு கூடுதலாக வழங்கப்படுவதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் கனடா லெபனான் இஸ்ரேல் எல்லையில் 21 நாட்கள் உடனடி போர் நிறுத்தத்தை வேண்டியுள்ளதாகவும், பொதுமக்கள் மற்றும் உதவியாளர்கள் பாதுகாக்கப்பட வேண்டும் எனவும் கோரியுள்ளது. கனடா லெபனானில் நிலவும் சூழ்நிலைகளை தொடர்ந்து கண்காணித்து வருவதாகவும், அங்கு உதவிக்காக உள்ள நிதி அனுசரணை அமைப்புகளுடன் நெருக்கமாக தொடர்பில் இருப்பதாகவும் கூறப்படுகிறது. மோதலில் பாதிக்கப்பட்ட லெபனான் மக்களுடன் கனடா அன்பும் அக்கறையும் காட்டுகிறது, அவர்களுக்கு தேவையான உதவிகளை வழங்குவதில் உறுதியாக இருக்கிறது என்று வெளிநாட்டுத்துறை அமைச்சர் மெலனி ஜோலி கூறியுள்ளார். இத்துடன் இந்த பதிவானது நிறைவு பெறுகிறது. இந்த பதிவு பற்றிய உங்களது கருத்தை கமெண்ட்ஸ் பக்கத்தில் பதிவிடுங்கள். மற்றொரு போர் நிலவரம் தொடர்பிலான பதிவின் வாயிலாக மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். இது போன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா .com என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்.